காஞ்சிபுரம் மாவட்ட அண்ணா விளையாட்டு அரங்கில் உள்ள நீச்சல் குளத்தில் நீந்தியவாறு செஸ் விளையாடி விழிப்புணர்வை ஏற்படுத்திய நீச்சல் வீரர்கள். உலகம் முழுவதிலும் உள்ள பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த செஸ் விளையாட்டு வீரர்கள் பங்கு கொள்ளும் 44வது செஸ் விளையாட்டு ஒலிம்பியாட் போட்டிகள் தமிழகத்தில் சென்னை அருகே உள்ள மாமல்லபுரத்தில் வரும் 29ஆம் தேதி முதல் தொடங்கி ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை தமிழக அரசின் ஏற்பாட்டின் பேரில் நடைபெறுகிறது. செஸ் விளையாட்டுப் போட்டியை ஊக்கப்படுத்தும் வகையில் தமிழக அரசு பல்வேறு விதமான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில், காஞ்சிபுரம் மாவட்டம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் செஸ் ஒலிம்பியாட் விழிப்புணர்வை நீச்சல் பயிற்சி அளிக்கும் அரங்கத்தில் மாநகராட்சி ஆணையர் கண்ணன் செஸ் விளையாட்டினை கொடியசைத்து துவக்கினார். நீச்சல் உடையில் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் செஸ் விளையாட்டினை நீச்சல் குளத்தில் நீந்தியபடி விளையாடிய போது பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் ரமேஷ், நீச்சல் பயிற்சியாளர் ஆனந்தன், மாவட்ட சதுரங்க செயலாளர் ஜோதி பிரகாசம், எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சரவணன், சுரா நீச்சல் மன்ற தலைவர் சாந்தாராம் மற்றும் பெற்றோர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.